ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் ஆங்கிரி பேர்டு லைட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தேவையான அளவு க்ரீன் கலர் டிஆர்எல் லைட்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிஆர்எல் லைட்டுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக் மார்க்காக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கை வச்சு காட்டுறேன். கரெக்டாக அந்த பிளாக் மார்க்கை நேர் தான் நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பகுதி மட்டும் எரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் அது செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே சால்ட்ரிங் வைக்கிற அளவுக்கு ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. சால்ட்ரிங் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் லைட் இருக்கிற சைடு வந்து ப்ளஸ்ஸும், அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு வந்து மைனஸும் கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் அப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து 743 பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு ஒட்டினீங்க அப்படின்னாவே அப்படியே ஒட்டிக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம வயரிங் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது, நம்ம வந்து டைரெக்டாக அந்த லைட்டுக்கு வந்து பார்க்லாமில் இருந்து நம்ம வயரிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்லாமில் இருந்து நம்ம கொடுக்குறோம், எரியுது. அதில் சென்டரில் வந்து ப்ளூ மட்டும் ஒன்று ஒட்டி வச்சுருக்குறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஏறிதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் ரிசல்ட்டு பாருங்கள், நீங்களே பாருங்கள். அந்த ப்ளூ கலர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ளூவுக்கு மட்டும் நம்ம தனியாக பிளிங்கிங் கட் அவுட் வச்சுருக்கோம். உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.